ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீயா வந்து எப்படி ரீசார்ஜ் பண்றது, எந்த நெட்ஒர்க்கு வேணா எப்படி நம்ம ஃப்ரீயா ரீசார்ஜ் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப பாருங்க, என்னோட அக்கௌண்ட்ல வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதை வச்சு நான் வந்து ரீசார்ஜ் பண்ணுறேன். ரீசார்ஜ் ஆயிடுச்சு பாருங்கள், எனக்கு மெசேஜ் கூட ரிசீவ் ஆயிடுச்சு. நான் வந்து டொக்கோமோ யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து நான் இப்போ 10 ருபீஸ் டாப் அப் பண்ணுறேன். டாப் அப் பண்ணோடனே டாப் அப் ஆகிடுச்சு, எனக்கு எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் மொபைலில் இருக்கிற நெட்ஒர்க்கு, நீங்கள் என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணினீங்கனாலுமே அதை வந்து நீங்கள் ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம வந்து ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து இதை நான் வந்து பர்சனலாக நானே ட்ரை பண்ணி பார்த்தேன், 100% ஒர்க் ஆகுது. நான் கூட ஃப்ரீயாக வந்து ஒரு 3 தடவை ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன். நார்மலாக உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் என்னென்ன ப்ரௌசர் வச்சுருப்பீங்க, யூசி ப்ரௌசர், க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்பீங்க, அதில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறீங்க. அதனால் வந்து எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, உங்களுக்கு டேட்டாஸ் மட்டும்தான் உங்களுக்கு லாஸ் ஆகிறது தவிர எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பை நீங்கள் உங்களுக்கு போகும். அந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது ஒரு வந்து ப்ரௌசர் ஆப்பு. அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக லாகின் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதில் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கீழே வந்து கிரியேட்டிவ் அக்கௌண்ட் இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் கேட்கும். 2 லாங்குவேஜ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ், ஹிந்தி. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து மொபைல் நம்பர் கேட்கும். உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு 4-டிஜிட் ஓடிபி நம்பர் வந்து உங்களுக்கு வரும். அது ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் போங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் போனதுக்கப்புறம் என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஜியோ செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன சர்க்கிளில் இருக்கும் அப்படின்னு கேட்கும், அந்த சர்க்கிளில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. கிட்டத்தட்ட யூசி ப்ரௌசர் மாதிரியே தான் என்னோடய இன்டர்ஃபேஸ் இருக்கும். மேக்ஸிமம் யூசி ப்ரௌசர் மாதிரியே தான் இருக்கும். ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டுமே இருக்காது இதில். மற்றபடி வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கான எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இருக்கும். அதை கீழே இருக்கிற முண்டாட்ட கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஷன்ஸுமே இருக்கும். நைட் மோடு, புக் மார்க், நைட் மோடு இருக்குது. ஹோம் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீனாக நீங்கள் பார்க்குறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறையா ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே போல் செட்டிங்ஸில் போனீங்கனாலும் உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ நார்மலாக நீங்கள் வந்து டெய்லியுமே இந்த ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இல்லை 10 டிஃப்ரெண்ட் சைட்ஸ் வெப்சைட்ஸை வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே போல் வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 9000 பாயிண்ட் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1000 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் 1 ருபி. அப்படிங்கிறப்ப நீங்கள் இப்போ 5000 அப்படின்னா 5 ருபி, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதுலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் போய் செட் அஸ் டிஃபால்ட் ப்ரௌசர் கொடுத்துருங்க. அந்த செட் அஸ் டிஃபால்ட் ப்ரௌசர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ ஏதாவது ஒரு நியூஸை வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே இந்த ப்ரௌசரில் வந்து உங்களுக்கு ப்ரௌஸ் ஆகும். அந்த ப்ரௌஸ் ஆகிறப்ப அதுக்கும் வந்து பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் கண்டினியூஸாக விசிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கும் பாயிண்ட்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து எந்த நம்பருக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணுமோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் இதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா யூசி ப்ரௌசர் இல்லை வந்து க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ்னால் நீங்கள் வெறும் ப்ரௌஸ் மட்டுமே பண்ண முடியும், அதனால் எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. அந்த ப்ரௌஸ் பண்ணுறதை வந்து நீங்கள் இந்த ப்ரௌசரில் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மந்த்லி வந்து ஏதாவது ஒரு சின்ன பேக் ரீசார்ஜ் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதாவது வந்து ஆடை நீங்கள் வந்து பிளாக் பண்ணிக்கலாம், ஆடு பிளாக்கரும் இருக்குது. அதே போல் வந்து ஹிஸ்ட்ரியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து ப்ரைவேட் ப்ரௌசிங்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற வெப் பேஜையும் சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ப்ரௌசரில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும். இது பர்பஸாக நீங்கள் உட்காந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாகவே நீங்கள் இதை வந்து கணக்கில் எடுத்துக்காமல் நார்மலாகவே ப்ரௌஸ் பண்ணுங்கள். ஒரு 1 மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து சூப்பராக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் வந்து டிஃபால்ட் ப்ரௌசரை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து டெய்லியுமே விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் கழிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் சூப்பராக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து 1000 பாயிண்ட்ஸ் மேலே நான் ப்ரௌஸ் பண்ணோன்னே எனக்கு 1000 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. இப்போ நான் வந்து ஆட் டு அக்கௌண்ட் கொடுக்குறேன்.
பாருங்கள் ஆட் டு அக்கௌண்ட் கொடுத்தோன்னா ஆட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து 1000 பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு 1 ரூபீ வந்து ஏர்ன் ஆகும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், எந்த நெட்ஒர்க்குக்கு வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான ஆப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.